போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா அண்டர் காஸ்டிங் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் என்ன 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 ஓவர் காஸ்டிங் அப்படினா என்ன அண்டர் காஸ்டிங் என்ன ட்ரீட்மென்ட் ஓவர் காஸ்டிங் என்ன ட்ரீட்மென்ட் ஒன் சைடட் எரர்ஸ் வந்துச்சுனா அதுக்கு என்ன மாதிரியான ரெக்டிஃபிகேஷன் கொடுக்கிறது அப்படினு பார்த்தோம் இது வந்து ஒரு விதம் அதாவது எரர்ஸ் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் அதாவது நம்ம ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு ஒரு தொகையை கொண்டு போகும்போது அல்லது சேம் அக்கவுண்ட்ல நெக்ஸ்ட் मंथக்கு அந்த தொகையை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது அல்லது கிராஸ் ப்ராஃபிட் நம்ம சாதாரணமா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கொண்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படினா தொகை எழுதும்போது ஒரு மிஸ்டேக் வரும் இல்லையா அந்த மிஸ்டேக் இதுல வரும் அந்த அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன் பாருங்க இதுல வந்து மொத்தம் 5 என்ட்ரீஸ் இருக்குது இந்த 5 என்ட்ரீஸ்க்கு நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரீஸ் நம்ம போடுறோம் சரி என்ட்ரீஸ் இல்ல ரெக்டிஃபிகேஷன் நம்ம எழுதுறோம் பாருங்க பர்சேசஸ் புக் இஸ் கேரி ஃபார்வர்ட் ரூபீஸ் 350 லெஸ் அதாவது லெஸ் அப்படினா நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படினா அண்டர் காஸ்ட் அப்படினு எடுத்துக்கணும் சோ அண்டர் காஸ்ட் அப்ப அதுக்குள்ள ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி நமக்கு தெரியும் எப்பவுமே அண்டர் காஸ்ட் அப்படினா சேம் என்ட்ரி இப்போ பர்சேசஸ் புக்க நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் டெபிட் பண்ணுவோம் இல்லையா சோ நமக்கு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி இதல எழுதிரலாம் பாருங்க டெபிட் பர்சேசஸ் புக் சரி பர்சேசஸ் அக்கவுண்ட் பை ரூபீஸ் 350 இதுதான் இதுக்குரிய ரெக்டிஃபிகேஷன் சரியா ஏன் இத ரெக்டிஃபை இப்படி எழுதிருக்கோம் அண்டர் காஸ்ட் ஆயிருக்கு அண்டர் காஸ்ட் அப்படிங்கும்போது பழைய இதுல நம்ம オリジナル புக்ஸ்ல என்ன ட்ரீட்மென்ட் நம்ம கொடுத்தோமோ அதே சேம் ட்ரீட்மென்ட் தான் நம்ம கண்டினியூ பண்ணனும் சோ பர்சேஸ் புக்க டெபிட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி டெபிட் பண்ணாதான் அண்டர் காஸ்ட் ஆனது பேலன்ஸ் ஆகும் ரைட்டாமா அடுத்து பாருங்க சேல்ஸ் புக் டோட்டல் இஸ் கேரி ஃபார்வர்ட் ரூபீஸ் 500 மோர் அதிகமாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சேல்ஸ் புக்க நீங்க எழுதிட்டீங்க வரவு வச்சிட்டீங்க சோ ஓவர் காஸ்ட் அப்படினா நாம எடுத்துக்கோம் மோர் அப்படினு வந்துருக்குலையா அப்ப அது வந்து ஓவர் காஸ்ட் அதிகமாக நீங்க எழுதிட்டீங்க அப்ப அதிகமா எழுதுனதா குறைக்கணும் இல்லையா சோ ஓவர் காஸ்ட்க்கு என்ன ட்ரீட்மென்ட்னு பார்த்தோம் ரிவர்ஸ் என்ட்ரி அப்ப சேல்ஸ் புக்க யூசுவலா நாம என்ன பண்ணுவோம் கிரெடிட் பண்ணுவோம் அப்ப ரிவர்ஸ்ல போறதுன்னா நாம என்ன பண்ணனும் சேல்ஸ் புக்க இப்ப டெபிட் பண்ணனும் சோ டெபிட் சேல்ஸ் அக்கவுண்ட் பை ரூபீஸ் 500 இதுதான் இதுக்குரிய ரெக்டிஃபிகேஷன் ஸ்டெப் அடுத்து பாருங்க எ டோட்டல் ஆஃப் ரூபீஸ் 758 இந்த பர்சேசஸ் புக் ஹஸ் பீன் கேரி ஃபார்வர்ட் சி பார் எஃப் அப்படினா கேரி ஃபார்வர்ட் சரியா இடம் கம்மியா இருக்கிறதுனால நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேமா எ டோட்டல் ஆஃப் ரூபீஸ் 758 இந்த பர்சேசஸ் புக் ஹஸ் பீன் கேரி ஃபார்வர்ட் ஆஸ் 857 அப்ப பர்சேசஸ் புக்ல オリジナルா அதுடைய தொகை வந்து எவ்வளவு எ டோட்டல் ஆஃப் 758 அதுடைய オリジナル அமௌண்ட் வந்து 758 758 எழுத வேண்டிய இடத்துல என்ன எழுதிட்டாங்க தவறுதலா 857 னு எழுதிட்டாங்க புரியுதா அப்ப இது வந்து அமௌண்ட்ல ஏற்பட்டிருக்க கூடிய மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்கை நாம எப்படி சரி பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கணும் முதல்ல எழுதின அமௌண்ட் அதிகமாக இருக்கா அல்லது குறைச்சலாக இருக்கா அப்படிங்கறத நாம வெரிஃபை பண்ணனும் பாருங்க 758 தான் オリジナルா எழுதணும் ஆனா எழுதுறதுக்கு பதிலா என்ன எழுதியாச்சு 857 எழுதியாச்சு அப்ப அது குறைவான அமௌண்ட் கிடையாது அதிகமா எழுதிட்டாங்க சரியா 758 எழுதுறதுக்கு பதிலா எப்படி எழுதிட்டாங்க 857 எழுதிட்டாங்க அப்ப அதிகமாக அத எழுதிட்டாங்க இட் ஹஸ் பீன் ஓவர் காஸ்ட் இட் ஹஸ் பீன் ஓவர் காஸ்ட் சரி ஓவர் காஸ்ட் நம்ம ரெக்டிஃபை பண்ணனும்னா நமக்கு தெரியும் ரிவர்ஸ் என்ட்ரி போடுறோம் ஆனா எந்த அமௌண்ட் எழுதுறது இத எழுதுறதா அத எழுதுறதா ரெண்டையும் எழுத கூடாது ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் தான் எழுதணும் ஏன்னா எவ்வளவு ஓவர் காஸ்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் நம்ம குறைச்சா போதும் சரியா சோ அப்போ என்ன டிஃபரன்ஸ் 857 அதாவது 857 minus 758 வந்து போட்டு பாத்தீங்க அப்படினா 99 ரூபாய் வரும் அந்த 99 ரூபாய் மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும் அந்த 99 ரூபாய் ஓவர் காஸ்ட் ஆயிருக்கு அந்த ஓவர் காஸ்ட மட்டும் நீங்க ரெக்டிஃபை பண்ணால் போதுமானது தவறி போய் நீங்க இந்த தொகையோ அல்லது அந்த தொகையோ எழுத கூடாது சோ கேரி ஃபார்வர்ட்ல கொஞ்சம் கவனமா நீங்க செய்யணும் எது オリジナル அமௌண்ட் அப்படிங்கறத சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிச்சாதான் புரியும் இல்லன்னா புரியாது சரியா திருப்பி ஒரு தடவை சொல்றேமா a total of rupees 758 in the purchases book has been carried forward as rupees 857
7. அப்ப ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படினு பார்த்துட்டு அது ஓவர்காஸ்ட் ஆயிருக்குங்கிறது நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. சோ அந்த டிஃபரன்ஸ மட்டும் ரிவர்ஸ் பண்ணா போதும். ரைட்டா? சோ இங்க எப்படி ரெக்டிஃபிகேஷன் எழுதுறது? இது வந்து பர்சேசஸ் புக். சோ யூ ஆர் ஆக்சுவலி டெபிட்டிங் தி பர்சேசஸ் புக். வென் யூ give the reverse entry, we have to credit the purchases. So credit purchases account by rupees 99. இதுதான் இதுக்குரிய கரெக்டான ட்ரீட்மென்ட். இதுதான் ரைட். அடுத்து பாருங்க, இதே மாதிரி the total of sales book rupees 755 was carry forward as 557. அப்போ எது ஆக்சுவல் அமௌண்ட்? இதுதான் ஆக்சுவல் அமௌண்ட். இதை எப்படி மாத்தி எழுதிக்கிறாங்க? 557 அப்படின்னு எழுதிக்கிறாங்க. ஸோ அமௌண்ட் வந்து குறைச்சலா எழுதிக்கிறாங்க. ஸோ இட் ஹாஸ் பீன் அண்டர் கேஸ்ட். இட் ஹாஸ் பீன் அண்டர் கேஸ்ட். அண்டர் கேஸ்ட்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்? சேம் என்ட்ரி இல்லையா? ஸோ எதை மட்டும் நம்ம வந்து டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணா போதும், அந்த டிஃபரன்ஸை மட்டும் நம்ம பண்ணா போதும் சரியா? ஸோ ஆக்சுவல் அமௌண்ட் 755 மைனஸ் 557 வந்து 198. இந்த 198 நீங்க என்ன பண்ணா போதும்? அகைன் யூ ஹாவ் டு கிவ் த சேம் கிரெடிட். ஏன்னா இது சேல்ஸ் புக்கு. நமக்கு வந்து சேல்ஸ் புக் எப்பவுமே நம்ம கிரெடிட் தான் கொடுப்போம். அந்த வகையில இது வந்து அண்டர் கேஸ்ட் ஆயிருக்கிறதுனால சேம் என்ட்ரி. அப்ப சேல்ஸ் புக்கு நம்ம திருப்பியும் கிரெடிட் கொடுக்கணும். கிரெடிட் சேல்ஸ் அக்கவுண்ட் பை ருபீஸ் 198. நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் இந்த அமௌண்ட்டையோ அல்லது அந்த அமௌண்ட்டையோ எழுதிடக்கூடாது. அமௌண்ட் தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் குறைச்சலா எழுதியிருக்கா அல்லது கூடுதலா எழுதியிருக்காங்கிறத பார்க்கணும். எவ்வளவு டிஃபரன்ஸோ அதை மட்டும்தான் நீங்க கிரெடிட்டோ டெபிட்டோ கொடுக்கணும். அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டை எழுதக்கூடாது. ரைட். அடுத்தது பாருங்க, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக் வாஸ் கேரி ஃபார்வர்ட் அஸ் 5120 இன்ஸ்டெட் ஆஃப் 1520 சரியா? ஸோ இதுல இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகுதான் ஒரிஜினல் அமௌண்ட். எப்படி இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடியது ஒரிஜினல் அமௌண்ட். இன்ஸ்டட் ஆஃப்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கும் இருக்கு சரியா? ஸோ பர்ச்சேசஸ் புக் வந்து எப்படி கேரி ஃபார்வர்டா இருக்கு? 5120 கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு பதிலா 1520 கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு பதிலா எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க? 5120 கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எது தவறுதலான அமௌண்ட்? இதுதான் தவறுதலான அமௌண்ட். இதுதான் சரியான அமௌண்ட். எப்பயுமே இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய தொகை தான் சரியான தொகை. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், சம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணணும் சரியாமா? அது பாருங்க, இப்போ இந்த தொகை வந்து என்னவாயிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்க எழுதியிருக்கிறாங்க, அதிகமாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் பீன் ஓவர் கேஸ்ட். ஓவர் கேஸ்ட் ரொம்ப அதிகமாக 5120 1520 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 3600 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த 3200 நம்ம என்ன கொடுக்கணும்? ரிவர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம எப்போதுமே என்ன தான் பண்ணுவோம்? எப்போதுமே நம்ம டெபிட் பண்ணுவோம், சாரி கிரெடிட் இல்லையா? பர்ச்சேசஸை ரெடி பண்ணுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸை கிரெடிட் பண்ணுவோம் சாரி. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு எப்போவுமே நம்ம கிரெடிட் கொடுப்போம். இது வந்து எக்ஸஸாக கிரெடிட் ஆகிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ரிவர்ஸ் டெபிட். ஸோ டெபிட் புக் பை ரூபீஸ் 3600. ஸோ அந்த டிஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம இங்கே ரிவர்ஸ் கிரெடிட் கொடுத்து, சாரி ரிவர்ஸாக டெபிட் கொடுத்து அந்த டிஃபரன்ஸை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 5 என்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஓவர் கேஸ்ட்டு, ஒன்று அண்டர் கேஸ்ட்டு, மீதி ஃபுல்லாகவே அமௌண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது வந்த மிஸ்டேக்ஸை நம்ம வந்து சரி பண்ணியிருக்கோம். சீ த ஒரிஜினல் அமௌண்ட்டு, எந்த அமௌண்ட் எழுதியிருக்காங்கிறத பாருங்கள். ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஒரிஜினல் புக்ஸில் என்ன என்ட்ரிஸ் அப்படிங்கிறத பாருங்கள். அண்டர் கேஸ்ட் ஆகிருக்கோ ஓவர் கேஸ்ட் ஆகிருக்கான்றத பாருங்கள். அண்டர் கேஸ்ட் ஆனால் சேம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஓவர் கேஸ்ட் ஆனால் ரிவர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. உங்களுடைய கிளாஸ் ரூமில் சம் ஹோம்ஒர்க் அனுப்பியிருக்கிறேன், இந்த சம்மர் கட்டாயமாக எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் நாட் பி அகெயின் டெல்ட் இன் த கிளாஸ். இது வந்து திருப்பி நான் கிளாஸில் டீல் பண்ண மாட்டேன். கிளாஸ்க்கு நீங்கள் வரும்பொழுது புது சம் தான் நான் நடத்துகிறேன் சரியா? திருப்பி ஒன்ஸ் அகெயின் நான் சொல்ல மாட்டேன். அதனால் இதை நீங்கள் ரெண்டு சம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், ரெண்டு சமையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு கிளாஸ் ரூமில் கொடுத்துருக்கக்கூடிய ஹோம்
செஞ்சிட்டு வாங்க. தேங்க்யூ மா.